சகோஸ் வெல்கம் டு ஸ்னேகிதி. இன்னைக்கு நாம ஒரு சின்ன மாரல் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். எதை பத்தினா, துபாய் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற வாழ்க்கை பாடம். என்னடா ஒரு துபாய்ங்கிற ஒரு நாட்டில இருந்து நம்மளோட லைஃப் லெசனை லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது தானே எல்லாருக்கும் யோசனையா இருக்கு. அதோட ஆன்சரை இந்த வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன். ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட் வாட் லெசன் வி கேன் லேர்ன் ஃப்ரம் துபாய். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, துபாய்ங்கிற ஒரு நாடு எல்லாருக்குமே பிரதிஷ்டி பெற்ற ஒரு நாடு. ஏன்னா நான் நிறைய படத்தில் பார்த்துருப்போம், நிறைய பேர் அங்கே வேலை பார்த்துருப்பாங்க, நிறைய பேரோட சொந்தக்காரங்க அங்கே இருப்பாங்க, ஏன் நம்மளே டூரிஸ்டாக போயிருக்கலாம். இந்த மாதிரி துபாய் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு நாடு தான். யுஏஇயில் துபாய் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேட், அந்த 7 ஸ்டேட்டில் ஒன் ஆஃப் தி ஸ்டேட். அந்த யுஏஇயில் அபுதாபி தான் ரொம்ப ரிச்சஸ்டான ஸ்டேட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வேர்ல்ட்லேயே 9% ஆஃப் ஆயில் ரிசர்வ் அபுதாபி கிட்ட தான் இருக்குது. இருந்தாலுமே ரொம்ப பாப்புலரான ஸ்டேட் அப்படின்னா நாம் அபுதாபியை விட துபாயின் தான் சொல்வோம். ஏன்னா அவ்வளோ வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப வந்து மாடர்னாக, ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிரமிக்க தகுந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ துபாயோட வரலாறை கொஞ்சம் நாம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த பிரமிப்பான துபாய் அப்போ இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. 1930 வரைக்குமே துபாய் மட்டும் இல்லை, அந்த அரபு நாடுகள் எல்லாருக்குமே மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவாக இருந்ததுன்னா பேர்ல் இண்டஸ்ட்ரியை மேஜராக வச்சு தான். பேர்ல் இண்டஸ்ட்ரி வந்து முத்து வியாபாரம் அப்படி சொல்லுவாங்களே, அதை வச்சு தான். ஸோ முத்து வியாபாரம் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது 1930s. ஸோ அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அடிபட போது பயங்கர டீப் டிப்ரெஷனில் துபாய் தள்ளப்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதே காலகட்டத்தில் தான் பக்கத்தில் இருக்கிற மற்ற நாடுகள், அதாவது அபுதாபி, சவுதி அரேபியா, பக்ரைன், இந்த மாதிரி நாடுலெல்லாம் வந்து ஆயில் ரிசர்வ் கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் துபாயில் கிடைக்கல. அவங்க கண்டுபிடிச்சாங்க ஆனால் கிடைக்கல. ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கு பயங்கர கோபம். ஏன்னா மற்ற நாடெல்லாம், சுற்றி இருக்கிற நாடுலாம் கிடைச்சிருச்சே, நம்ம நாட்டுக்கு கிடைக்கலையே, நம்ம நாட்டுக்கு போர்மானம் வருமானம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. இதுவே அவங்களோட டீப் டிப்ரெஷனுக்கு இன்னொரு மெயின் ரீசனாக மாறிடுச்சு. டீப் டிப்ரெஷன்னா நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு தோணலாம். அது நம்ம தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, பசி பஞ்சம் பட்டினி தலைவிரித்து ஆடும் அப்படின்னு, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தலைவிரித்து ஆடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு, அந்த மாதிரி ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் சுற்றி இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு மட்டும் இப்படி கஷ்டமே அப்படிங்கும் போது கூட கொஞ்சம் நம்மளுக்கு ஆத்திரம் வரும்ல. அதில் ஆத்திரம் தான் துபாயோட நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்தது. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற நாடு கண்டுபிடிச்ச ஆயில் ரிசர்வ்லாம் சொந்தம் கொண்ட ஆரம்பித்தாங்க. இது எங்களுக்கு எங்களோட நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்டர் கான்ஃப்ளிக்ட் வந்து நிறைய நாட்டோட சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கஷ்டம், இதில் போய் போரும் வந்ததுன்னா கூட கொஞ்சம் தானே அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக கஷ்டப்படுவாங்க. அதே நிலமா இன்னும் கொஞ்சம் டீப் டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க அந்த நாடு. இதே காலகட்டத்தில் அரௌண்ட் 1930s 1940s பிரிட்டிஷ் வந்துட்டு நிறைய துறைமுகத்தை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த டைமில். ஹாங்காங், சிங்கப்பூர், அப்புறம் இந்தியாவிலெல்லாம் நிறைய துறைமுகங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த அவங்களோட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு அவங்களுக்கு ட்ரேடிங்க்கு 2 & 4 அவங்களுக்கு ஒரு ஹப் தேவைப்பட்டது. அதை தான் துபாயாக அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அவங்க தேர்ந்தெடுத்து அங்கே போக போர்ட்லாம் கட்டிக்கிட்டு இருக்க போது தான் இந்த மாதிரி துபாய் சைடில் இந்த சண்டையும் போடுதே அப்படின்னு நடுவில் வந்து பஞ்சாயத்து தீர்த்து வச்சாங்க. சரி சரி, இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க, அப்படியா அப்படிக்கான்னு செட்டில்மெண்ட் பண்ணி, இந்த நாடு உங்களுக்கு இந்த அளவு உங்களுக்கு நாடு, இந்த அளவுக்கு உங்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பார்டர்லாம் வரையறுத்து கொடுத்தாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்துட்டு துபாயில் போர்ட் கட்டுறாங்க. இன்னுமே பிரிட்டிஷ்க்கு அங்கே தனியாக ஒரு போர்ட் இருக்குது, பிரிட்டிஷ் கார்பரேஷன், அதாவது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஒன்று வந்துட்டு கம்பெனி, அங்கே தனியாக போட்டு வச்சுருக்காங்க. அது மூலயமா வருமானம் இன்னுமே துபாய் அரசு குடும்பத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அரௌண்ட் 1960s பார்த்தீங்கன்னா துபாயில் ஆயில் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். ஆஹா, நம்ம நாட்டிலையும் ஆயில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்துட்டு அது போதுமானதாக இல்லை, அதுதான் உண்மை. ஸோ ஈவன் அப்போ இருந்த முடிமன்னன் இப்போ வந்து இருக்கிறார் இல்லையா, அவரோட அப்பா ஷேக் ரஷீது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அழகான ஒரு கோட் சொல்லியிருப்பார்.
ஒரு குட் நியூஸ் அண்ட் ஒன் பேட் நியூஸ். ஸோ குட் நியூஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலையும் ஆயில் ரிசர்வ் வந்துடுச்சு. ஆனால் பேட் நியூஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு போதுமான அளவாக இல்லை வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அதோடு சேர்த்து இன்னொன்று சொல்வார், என்னோட தாத்தா ஒட்டகத்தில் சவாரி செஞ்சார், என்னோட அப்பாவும் ஒட்டகத்தில் சவாரி செஞ்சார், நான் இப்போது மெர்சடிஸ் வண்டியில் சவாரி செய்கிறேன், என் பையன் நாளைக்கு லேண்ட் ரோவரில் சவாரி செய்யலாம், அவனோட பையனும் நாளைக்கு லேண்ட் ரோவரில் சவாரி செய்யலாம், ஆனால் அவனுக்கு பிறக்கிற பையன் மறுபடியும் ஒட்டகத்தில் தான் சவாரி செய்ய வேண்டிய நிலைமை வந்துடும், ஏன்னா அவ்வளோ கம்மியாக தான் ஆயில் ரிசர்வ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு காமெடியாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருப்பார். ஸோ இதனால் அவர் என்ன செஞ்சாருன்னா, புத்திசாலித்தனமாக அவர் ரெண்டு மிகப்பெரிய ஒரு ரிஃபார்ம் பண்ணார். அதுதான் துபாய் கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம். நம்பர் ஒன், இந்த ஆயில் ரிசர்வை யூஸ் பண்ணி அவர் நிறைய லோன் வாங்கினார். ஸோ கடன் வந்து நிறைய வாங்குறாரே அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற நாட்டு மன்னர்கள்லாம் பயங்கர கேலி பண்ணாங்க. உனக்கு தான் கிடச்சிடுச்சுல, அதை வச்சு வருமானம் வச்சு நீ பொழைச்சிக்க வேண்டியதானே, அதையும் அதை காட்டி நீ வந்துட்டு இப்படி கடன் மேலே கடனாக வாங்குறையே, நீ எல்லாம் பிழைக்கிற ஆளா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் அவரை வந்து பயங்கரமாக கேலி பண்ணாங்க. இருந்தாலும் அதெல்லாம் அவர் வந்து காதில் வந்து எடுத்துக்காமல் நிறைய லோன், இந்த ஆயில் ரிசர்வை மூலதனமாக காட்டி நிறைய லோன் வாங்கினார். நிறைய லோன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணாங்க. நம்மளே வந்து கேட்டிருப்போம், 1960s 65 அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா, ஈவன் 80 வரைக்குமே நிறைய பேர் வந்து துபாயில் பில்டிங் கான்ட்ராக்டிங் வேலைக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து போயிருப்பாங்க இல்லையா. நிறைய படத்தில் நிறைய பேர் பர்சனலாகவே கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் துபாய்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைமில் தான் அவர் ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஸோ அவருக்கு வருமானம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி போர்ட்டில் இருந்து வர வருமானம், அது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டோட வருமானம் எல்லாமே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கடன் வட்டி செலுத்துறதுக்கே சரியாகவே இருந்தது துபாய்க்கு. இருந்தாலும் அவர் நிப்பாட்டலை. ஸோ நிறைய வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டின உடனே, இன்க்ளூடிங் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹெல்ப் மூலியமாக அந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஏர்போர்ட்லாம் கூட கட்டினாங்க. ஸோ ஒன்ஸ் ஏர்போர்ட்லாம் வந்து கட்டினதுக்கப்புறம் பயங்கர வந்து ஹாப்பி ஆயிடுச்சு, வெளிநாட்டு முதலீடு வந்து அதிகமாகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் டூரிசமும் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ யோசித்து பாருங்கள், அவர்கிட்ட இருந்த அந்த ஆயில் ரிசர்வை அவர் யூஸ் பண்ணி ட்ரேடிங் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன மாதிரி அது ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு உதவியாக இருந்திருக்குமே தவிர, ஃபுல்லாக அந்த துபாயோட இவ்வளோ தூர வளர்ச்சிக்கு அது கண்டிப்பாக உதவியாக இருந்திருக்காது. ஆனால் அவர் செஞ்ச ஒரு முக்கியமான ரிஃபார்ம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை மூலதனமாக வச்சு மற்ற நாட்டு என்ன தான் அவங்கள கேலி பண்ணாலும் அது எல்லாத்தையும் செவி கொடுக்காமல் அவரோட அந்த கோலை நோக்கி மட்டுமே போனார். என் நாடு நல்லா இருக்கணும், என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சிந்தனை மட்டுமே தான் அவர் இருந்தது. அதனால்தான் ஐ வுட் சே ஹீ இஸ் தி ஃபாதர் ஆஃப் துபாய். ஏன்னா அவரோட காலகட்டத்தில் தான் ஃபுல் துபாயோட டெவலப் மட்டுமே நடந்தது. இது மட்டுமே இல்லாமல் அவர் எந்த ஒரு நாட்டோட பகைமை பாராட்டி அவர் பார்டர் கான்ஃப்ளிக்ட் வந்ததோ, அவர் முடிசூடினதுக்கப்புறம் அதே அபுதாபியோட நட்பு பாராட்டி இப்போ இருக்கிற இந்த யுனைட்டட் அரப் எமிரேட்ஸுங்கிற இந்த ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கான மூலதனமும் அவர்கிட்ட இருந்து வந்தது தான். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி ட்ரினிட்டி வந்துட்டு அபுதாபி கூட சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் கத்தார் அவரோட மன்னனுக்கு வந்து அவரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படிங்கிற மாதிரி மற்ற நாடு எல்லாத்தையுமே அரவணைச்சி ஒருங்கிணைச்சி யுஏஇ அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கும் காரணகர்த்தாவாக இருந்தார். ஸோ இதுதான் அவர் பண்ண அந்த 2 முக்கியமான ரிஃபார்ம்ஸ். ஸோ இதை தான் நம்ம துபாயோட நாட்டிலேருந்து கற்றுக்க வேண்டிய லெசன். ஃபஸ்ட் லெசன், இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வேலை போகலாம், நிறைய பேருக்கு வந்துட்டு கஷ்டம் வரலாம், நிறைய பேருக்கு வந்துட்டு வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஆனால் இது மட்டுமே இல்லை வாழ்க்கை, இதையும் தாண்டி நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் துபாய். அவ்வளோ டீப் டிப்ரெஷன்லேருந்து மீண்டு அவ்வளோ வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் எடுத்த அந்த முக்கியமான முடிவு,
நம்ம வாழ்க்கைக்கு இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு மட்டுமே யோசிக்காமல் அவரோட ஃபுல் தலைமுறையும் யோசித்து இந்த மாதிரி ஒரு துபாயை அவர் பில்ட் பண்ணியிருக்காரு. அந்த விஷன் ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஆஃப்டர் திஸ் கொரோனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாட் ஓன்லி இந்தியா, எல்லா நாடுகளுமே நிறைய வந்து ஃபண்டிங் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. நிறைய கண்ட்ரிஸ் இப்போ நான் சொல்கிறேன், மேபி 2021ல் ஸ்டில் நான் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போயும் வந்துட்டு நான் சொல்கிறேன், 2021 ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டரில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் ஓப்பன் ஆகும், கண்டிப்பாக நம்புங்க. இப்போ வந்து கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போகிற மாதிரி இருக்கலாம், நிறைய மார்க்கெட் வந்து அடிபடலாம், நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்காது. 2021ல் நிறைய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான காரணம் ஓப்பனிங், ஜாப் ஓப்பனிங்ஸ் நிறைய பேருக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும், அதாவது நிறைய ஃபண்டிங் வந்து அவைலபிளாக இருக்கும். அது எல்லாத்தையும் நாம் தான் யூஸ் பண்ணிக்கணும், நம்மளோட விஷன் தான் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமை நாம் அதுக்கான ஒரு காலகட்டமாக, அதாவது அழகான ஒரு இது இருக்குது, ஒரு பட்டு போன ஒரு மரத்தை பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னாரா, பாரு இந்த மரம் பட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ கூட வந்த ஒரு வழிப்போக்கன் வந்து சொன்னாங்களா, மரம் வந்து பட்டு போகலை, மரம் வந்துட்டு இப்போது தவம் பண்ணுது, அது ஸ்ப்ரிங்கு வர்றதுக்காக தவம் பண்ணுது, தன்னையே அது வந்துட்டு உள்ளுக்குள்ளே செதுக்கிக்கிட்டு இருக்குது. ஒன் ஸ்ப்ரிங் வந்ததுக்கப்புறம் அழகாக வந்துட்டு அது மரமாக திருப்பியும் பூ பூத்து செடியாக மாறி பல உயிரினங்களை வாழ வைக்கிறதுக்கான ஒரு விருட்சமாக அது மாறும் அப்படிங்கிற மாதிரி, அது உண்மை. ஸோ இந்த காலகட்டம் நம்மளுக்கு ஒரு டார்மெண்ட்டாக, நம்மளுக்குள்ளே ரொம்ப சுற்றி வந்து எல்லாமே கஷ்டகாலமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதில் இருந்து கண்டிப்பாக எல்லாருமே மீள்வோம். எப்படி வந்து துபாய் மீண்டு இப்போ எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கோ, அதே மாதிரி நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருந்து மீண்டு பழையபடி எல்லாருக்குமே நல்ல ஒரு செழிப்பான வளமான ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே அதுக்காக கண்டிப்பாக உழைக்கணும், உழைக்காமல் எதுவுமே வராது. ஸோ துபாய் வந்து உழைச்சது, அதுக்கான ஒரு மூலதனத்தை அவங்க போட்டாங்க. அதே மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களாக தேடி போய் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது அப்படிங்கிற ஒரு தேடலான தேடல் தான் இந்த டைம். ஸோ இந்த டைம் அதுக்கான ரிசர்ச், அதுக்கான ஒரு உங்கள் ப்ராஜெக்டுக்கான என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட இதை வந்துட்டு யோசிங்க, அதுக்கான இதை வந்துட்டு தேடுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டட்டா, பபாய்.